ஓம் சாந்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியை பார்ப்போம் ஐந்தாயிரம் வருட மிகப்பெரிய நாடக மேடையிலே நாம் எல்லோருமே நடிகர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நம்முடைய அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய இறை தந்தையான பாபாவிற்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்து கொள்கின்றேன் அதாவது இந்த மிக பெரிய நாடக மேடையிலே நாம் நடித்து நடித்து இப்போது நம்முடைய குணம் மிகவும் கீழான நிலைக்கு வந்துவிட்டது நாம் இந்த பூமியிலே முதல் பிறவி எடுக்கும்போது மிகவும் தூய்மையாக இருக்கின்றோம் ஏனென்றால் நம்முடைய சுய தர்மம் அமைதியாகும் நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் நாம் எல்லோருமே நம்முடைய இறை தந்தையின் நம்முடைய வீடான சாந்தி தாமத்திலிருந்து அதாவது அமைதி தாமம் நிர்வாண தாமம் சூஷம உலகம் சிவலோகம் இப்படி சொல்லக்கூடிய ஒரே இடத்தில் நாம் வசிக்கக்கூடியவர்கள் அங்கிருந்துதான் நாம் இந்த பூமிக்கு நம்முடைய பாட்டு வரும்போது நாம் அனைவரும் அவரவருடைய காலத்திற்கேற்றவாறு அவரவர்களின் தூய்மைக்கேற்றவாறு அவரவர்களும் இந்த பூமியில் நடிக்கும் பாட்டு வரும்போது நாம் நடிக்க வருகின்றோம் முதல் பாட் எடுத்து இந்த உடலை எடுத்து நாம் நடிக்கும்போது மிகவும் தூய்மையாக நடித்தோம் பிறகு அடுத்த பிறவி அடுத்த பிறவி என்று நாம் பிறவி எடுக்கும்போது நம்முடைய குணம் நம்முடைய அமைதி மேன்மேலும் குறைந்து இப்போது இந்த பூமியில் உள்ள அனைத்து சகோதர ஆத்மாக்கள் நாம் அனைவரும் தூய்மையை இழந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போது கூட சமீபத்தில் கூட பிறவி எடுக்கின்ற நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் மிகவும் வசதியாகவும் மிகவும் அறிவாளியாகவும் மிகவும் தூய்மையாக இப்போதும் நடித்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் மேன்மேலும் சக்தி இழக்காமல் இருப்பதற்காக நாம் தினந்தோறும் நம்முடைய இறைத்தந்தையை தந்தையை நினைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஐந்தாயிரம் வருட நாடக மேடையிலே நம்முடைய இறைவன் மட்டும்தான் நம்மை போல இந்த உடலை எடுத்து நடிக்க வருவதில்லை ஆனாலும் இந்த அமைதியற்ற இப்போது இருக்கின்ற இந்த உலகத்தை மீண்டும் தூய்மையாக சொர்க்கமாக மாற்றுவதற்காக இறை தந்தையே இறுதியில் அவருடைய நடிப்பை நடிப்பதற்காக அவர் ஒரு உடலிலே பிரவேசம் செய்து இந்த ஞானத்தை தினந்தோறும் கூறிக்கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அப்படிப்பட்ட இறை ஞானத்தை நாம் தினந்தோறும் கேட்டு நம்முடைய உண்மையான குணத்தை நாம் பெற வேண்டும் அப்போதுதான் இந்த பூமியிலிருந்து நாம் வழி தெரிந்து நம்முடைய இறை தந்தையின் வீட்டிற்கு செல்ல முடியும் அது ஒரு தூய்மையான அமைதியான உலகமாகும் அங்கு நாம் இங்கு இருப்பதைப் போல தூய்மையற்று இருக்க முடியாது அதனால் இந்த பூமி இப்போது தூய்மைப்படுத்துவதற்காக இப்போது அதாவது அழி அழிய அழிவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் அழிவற்ற ஆத்மாக்கள் நாம் எனோ எல்லோருமே இறைவனுடைய நினைவில் இருந்து தூய்மையாகி மீண்டும் நம்முடைய அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டும் ஓம் சாந்தி நம்முடைய இறை தந்தை கூறும் ஞானத்தை இப்போது பார்ப்போம் நம்முடைய அன்பான இறை தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இந்த மிகப்பெரிய இந்த உலக நாடக மேடையிலே பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய கடைகள் அதாவது சென்டர் பாடசாலைகளை நாம் திறக்க வேண்டும் இந்த ஞானம் அனைவருக்கும் போதிப்பதற்காக இந்த ஞானத்தை அனைவருக்கும் தெரிவிப்பதற்காக நாம் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய சென்டர்களை திறந்து இந்த ஞானத்தை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் மேலும் இந்த ஞானத்தை நாம் யூடியூப்பின் வாயிலாக எல்லோருக்கும் கொன்று சேர்க்க வேண்டும் இந்த ஞான சேவையை அதிகரிப்பதற்காக தினந்தோறும் நாம் திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் நிறைய நிறைய மீட்டிங் நாம் போட்டு மக்களுக்கு இந்த ஞானத்தை நாம் புரிய வைக்க வேண்டும் எல்லோருமே நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் எனவே தினந்தோறும் நாம் சிந்தனை செய்ய வேண்டும் நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு நிறைய திட்டங்களை தீட்டி அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் நம்முடைய இறை தந்தையின் ஞானத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் கேள்வி இந்த ஸ்தூல அதிசயங்களையோ எல்லாரும் அறிந்துள்ளார்கள் இந்த உலகத்தில் ஸ்தூலமாக கண்ணால் பார்க்கக்கூடிய எத்தனையோ அதிசயங்களை அனைவரும் பார்த்துள்ளார்கள் ஆனால் குழந்தைகளாகிய நாம் மட்டுமே அறிந்துள்ள எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா அந்த அதிசயத்தை நாம் இப்போது பார்ப்போம் எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய சிறந்த அதிசயம் என்னவென்றால் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலான நம்முடைய தந்தை சுயம் அவரே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் நம்முடைய இறைவனே வந்து இந்த தூய்மையான அதிசயமான மிகப்பெரிய இந்த ஞானத்தை நமக்கு கற்பித்து நம்மை தூய்மையாக்குகின்றார் நம்முடைய உண்மையான தூய்மையான குணத்தை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் இதை ஏன் எல்லோரும் புரிந்து கொள்வதில்லை என்றால் அதிலும் நாடகத்தில் வரிசை கிரமம் இருக்கின்றது போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுதான் மீண்டும் நடக்கும் என்று இறை தந்தை கூறுகின்றார் ஆனாலும் இந்த அதிசயத்தை அனைவரும் இறுதியில் பார்க்கத்தான் போகின்றீர்கள் எது நடந்ததோ அது சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார் சுயம் நம்முடைய இறை தந்தையே வந்து இந்த ஞானத்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்பது எல்லாவற்றையும் விட மிக பெரிய அதிசயமாகும் இந்த அதிசயமான விஷயத்தை கூறுவதற்காக நாம் அவரவரும் அவரவர்களால் முடிந்த யூடியூப் சேனல்களை ஆரம்பித்து முடிந்தவர்கள் அவரவர்கள் இடங்களில் பெரிய பெரிய சென்டர்களை ஆரம்பித்து அவரவர்களும் இந்த ஞானத்தை அவரவர்களும் அவரவருக்கு பகுதிகளில் இந்த ஞானத்தை நாம் தந்தையின் ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆடம்பரப்படுத்த வேண்டி உள்ளது ஏனென்றால் மனிதர்கள் அதாவது மிகப்பெரிய ஆடம்பரத்தை பார்த்துதான் மனிதர்கள் கூட்டம் கூடுகிறார்கள் எனவே எல்லாவற்றையும் விட நல்லதான மிகப்பெரிய விஷயம் இந்த ஞானத்தை தந்தையின் ஞானத்தை நாம் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் இந்த நல்ல செயலை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும் மிகப்பெரிய நகரத்தில் இருக்க வேண்டும் அந்தந்த நகரங்களில் மிகப்பெரிய சென்டர்களை திறந்து அனைத்து மக்களுக்கும் இந்த ஞானத்தை நாம் கொண்டு சேர்க்கும் சேவையை செய்ய வேண்டும் அப்போது எல்லோரும் வந்து தந்தையின் ஞானத்தை கேட்க வசதியாக இருக்கும் பாடல் இற இறந்தாலும் நீ இருக்கும் இடத்திலேயே அதாவது ஒரு பாடல் இருக்கின்றது ஆன்மீக பாடல் அந்த பாடலிலே இறந்தாலும் நீ இருக்கும் இடத்திலே நான் இருக்க வேண்டும் இறைவா என்று பாடல் கூட இருக்கின்றது ஓம் சாந்தி சிவபகவான் கூறுகின்றார் ருத்ர பகவான் என்றும் கூட இறைவனுக்கு கூறப்படுகின்றது ஏனெனில் சிவமாலை என்று பாடப்படுவதில்லை எந்த மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய இந்த மாலைகளை மணிகளை உருட்டிக்கொண்டே பாடல்களை பாடுகின்றார்களோ அதற்குத்தான் ருத்ரமாலை என்று பெயர் அதற்குத்தான் ருத்ரமாலை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது விஷயம் ஒன்றுதான் ஆனால் மிகச்சரியான விதத்தில் சிவபாபா நமக்கு இப்போது இந்த ஞானத்தை சரியான முறையில் கற்பிக்கின்றார் அந்த பெயர்தான் இருக்க வேண்டும் ஆனால் ருத்ரமாலை என்ற பெயர் எல்லோரும் பயன்படுத்தி வருகிறார்கள் எனவே அதையும் தந்தை புரிய வைக்க வேண்டியுள்ளது சிவன் மற்றும் ருத்ரருக்கிடையே எந்த வித்தியாசமும் இல்லை நாம் நல்ல முறையில் புருஷார்த்தம் செய்து மாலையில் நெருக்கத்தில் வர வேண்டும் எல்லோரும் தினமுதோறும் அதாவது மா மாலைகளை உருட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஜெபங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் எல்லாம் அந்த இறைவனையே நாம் வேண்டுகின்றோம் ஆனால் ஒவ்வொரு தர்மத்திலும் ஒவ்வொரு வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் எல்லா பெருமைக்கும் உரியவர் அந்த ஒரே இறைவனாவார் அவரைத்தான் ஒவ்வொரு தர்மத்திலும் ஒவ்வொரு வழிப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இறுதியில் அந்த இறைவனே வந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளின் உத்தியிலே இப்போது இருக்கின்றது இந்த உதாரணம் கூட கூறப்பட்டிருக்கின்றது எப்படி குழந்தைகள் குறிக்கோள் வரைக்கும் ஓடி போய் பிறகு வந்து ஆசிரியருக்கு அருகிலே நின்று விடுகிறார்கள் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்திருக்கின்றோம் அதிக பிறவிகளை நாம் எடுத்திருக்கின்றோம் இப்போது இறுதி பிறவியிலே இருக்கின்றோம் மீண்டும் இப்போது இந்த பூமியில் பிறவி எடுப்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாகும் அதனால் இப்போது இறுதி பிறவியிலே இருந்து கொண்டு நாம் தந்தையின் ஞானத்தை கேட்டு இந்த ஞானத்தை அனைவருக்கும் சொல்லி அனைவரையும் தூய்மையாக்கி அனைவரும் இப்போது இந்த உலகம் அழியும்போது நம்முடைய அமைதி தாமத்திற்கு சென்று விட வேண்டும் பிறகு மீண்டும் இந்த பூமி தூய்மையாக்கும் போது நாம் நம்முடைய நடிப்பை மீண்டும் போன கல்பத்தில் என்ன நட எப்படி நடிக்க வந்தோமோ அதே போன்று அவரவர்கள் நடிக்கின்ற காலம் வரும்போது நாம் அமைதிதாமத்திலிருந்து இந்த பூமிக்கு நடிக்க வருவோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் இப்போது முதன் முதலில் அந்த மாலையில் அதாவது இப்போது அந்த மாலை இறைவனும் இறைவன் தூய்மைப்படுத்துகின்ற அந்த செயலிலே நாம் ஈடுபட்டு நாம் தூய்மையாகி அந்த மாலையில் மணிகளாக கோர்க்கப்பட வேண்டும் அதுதான் மாணவர்களின் ஓட்டப்பந்தயம் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளும் இந்த ஆன்மீக ஓட்டப்பந்தயத்திலே நாம் கலந்து கொண்டு நாம் இறைவனின் ஞானத்தை கேட்டு புரிந்து கொண்டு நாம் தூய்மையாகி மாலையின் மணிகளாக கோர்க்கப்பட வேண்டும் நூற்றி எட்டு மணி மாலைகள் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணி மாலைகள் என்று மாலைகள் இருக்கின்றது நாம் நூற்றி எட்டு மணி மாலைகளிலே முதல் நபராக ஓடி வந்து கோர்த்து சேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஓட்ட பந்தயத்தை நாம் மேற்கொள்ள முடி மேற்கொண்டு கொண்டு இதுவோ ஆத்மாக்களின் விஷயமாகும் ஆத்மாவோ முதுமையானதாகவோ இளமையானதாகவோ சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவதில்லை ஆத்மா எப்பொழுதும் ஒரே அளவாகத்தான் இருக்கின்றது ஆனால் குணம்தான் நம்முடைய தூய்மைதான் இழந்து கொண்டே வந்துவிட்டோம் மீண்டும் அந்த அமைதி குணத்தை தூய்மையான குணத்தை தந்தையின் ஞானத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை தெரிவிக்க வேண்டும் ஆத்மாவே ஒன்றே ஒன்றுதான் ஆத்மாதான் தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டி இருக்கின்றது இதில் எந்த ஒரு கடினமான விஷயமும் இல்லை படிப்பிலே தளர்ச்சி உடையவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இதில் என்ன கஷ்டமுள்ளது உள்ளது தந்தையை நினைப்பதற்கு எந்த கஷ்டமுமே படத் தேவையில்லை எதுவுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை தினந்தோறும் நாம் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் தாம் நாம் அனைவரும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் நாம் அனைவருமே ஆத்மாக்களுமே சகோதர சகோதரர்களாக இருக்கின்றோம் இந்த ஓட்ட பந்தயத்தில் வாலிபர்கள் வேகமாக ஓடுவார்கள் இங்கு அந்த விஷயம் கிடையாது அதாவது நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் இறைவனை அனைவருமே நினைக்க முடியும் எனவே அனைவருமே இறைவனை நினைக்க வேண்டும் குழந்தைகளாகிய நம்முடைய ஓட்டமானது இந்த ருத்ரமாலையில் கோர்க்கப்படுவதற்கானதாகும் நாம் இந்த இறைவனின் ருத்ரமாலையில் அனைவரும் இப்போது சேர்ந்து கொள்ள வேண்டும் ஆத்மாக்களாகிய நம்முடைய விருச்சம் உள்ளது நாம் எல்லோரும் ஆத்ம மரமாக இருந்தோம் சாந்தி தாமத்திலே மீண்டும் அந்த ஆத்ம மரத்தில் நம்முடைய இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் போன கல்பத்தில் என்ன நடித்தோமோ அதன்படி நாம் இப்போது இந்த பூமியிலே நடித்துவிட்டு மீண்டும் நம்முடைய அமைதி தாமத்திற்கு நாம் திரும்ப வேண்டும் என்பது நம்முடைய புத்தியிலே உள்ளது அதுதான் நம்முடைய சிவ பாபாவினுடைய அனைத்து மனிதர்களின் மாலையாகும் அப்படியின்றி அதாவது நூத்தி எட்டு அல்லது பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மாலைகள் மட்டுமே உள்ளது என்பதல்ல யாரெல்லாம் மனிதர்கள் உள்ளார்களோ அவர்கள் அனைவரின் மாலையாகும் வரிசை கிரமமாக அவரவர்களுக்கும் உரிய நிலையை நாம் அடைய வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவர் தர்மத்தில் போய் வீட்டிருப்பார்கள் அதாவது யாரெல்லாம் எந்த தர்மத்தில் இப்போது இருக்கின்றார்களோ அனைவருமே நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம் பிறகு மீண்டும் அவரவர்களை நடிப்பை நடித்துவிட்டு நாம் எல்லோருமே நம்முடைய சாந்தி தாமத்திற்கு எல்லோரும் சகோதர ஆத்மாக்களாக நாம் செல்ல வேண்டும் பின்னர் கல்ப கல்பமாக இதே போன்றுதான் நாம் நாடகத்தில் நடிப்பதற்காக வந்து கொண்டே இருக்கின்றோம் நடிப்பு முடிந்தவுடன் மீண்டும் நம்முடைய அமைதி தாமத்திற்கு சாந்தி தாமத்திற்கு சூட்சம உலகமான அந்த சிவோ சிவலாயத்திற்கு சிவலோகத்திற்கு நாம் சென்றுவிட வேண்டும் அதுதான் மிகவும் அமைதியான நம்முடைய வீடாகும் இது கூட அல்லவா இந்த உலகம் இந்த விஷயங்களைப் பற்றி யாருமே அறியாமல் இருக்கின்றார்கள் நம்மிலும் கூட சிலர் புத்தி உடையவர்களாக மிக கூர்மையானவர்களாக இதை புரிந்து கொள்கின்றார்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை எப்படி வழி கூறலாம் என்று திட்டம் தீட்ட வேண்டும் யூடியூப்பிலே நம்மால் முடிந்த வரைக்கும் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இதே சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் இதே புத்தியில் நாம் இருக்க வேண்டும் இந்த இறைவனுடைய சேவையை நாம் தினந்தோறும் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அனைவரையும் இந்த துஷ்ட அதாவது கஷ்டமான இந்த விஷக்கடலிலிருந்து அனைவரையும் காப்பாற்றுவதற்காகத்தான் இறைவனே வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் இறைவன் கூறும் ஞானத்தை நாம் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுமே நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் எந்த தர்மமாக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் அனைவருமே நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் அனைவருமே அறியாமையில் இருக்கின்றோம் எனவே அனைவருக்குமே இந்த ஞானத்தை சொல்லி அனைவருமே இந்த கஷ்டப்படும் இந்த துக்கம் நிறைந்த இப்போது இருக்கின்ற இந்த பூமியிலிருந்து நாம் அனைவருமே இந்த உடலை விட்டு மீண்டும் நம்முடைய அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது எனவே இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது விஷ்ணுவின் மாலையாகும் அதாவது ஆரம்பம் முதற்கொண்டு கொண்டு பரம்பரை பரம்பரையாக அவரவர்களுடைய தர்மத்திற்கு நாம் நடிப்பதற்கு வருகின்றோம் அவரவர்களின் தர்மங்கள் கிளை கொடிகள் எல்லாமே உள்ளதல்லவா அங்கும் கூட சிறு சிறு ஆத்மாக்களாகத்தான் நாம் இருப்போம் இங்கு இருப்பது மனிதர்களின் தர்மமாகும் பிறகு அனைத்து ஆத்மாக்களுமே மிகச்சரியாக நம்முடைய இடத்திற்கு சாந்திதாமத்திற்கு அங்கு சென்று அவரவர்களுடைய நிலையில் நாம் நிலைத்து விடுவோம் இது அதிசயமான ஒரு விஷயமாகும் மனிதர்கள் இந்த ஸ்தூல அதிசயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்றார்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயங்களை கண்கூட பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இறைவன் கூறுவது சூட்சமமான விஷயமாகும் ஆனால் அது இந்த மனிதர்கள் பார்க்கின்ற இந்த ஸ்தூலமான விஷயங்கள் ஒன்றும் பெரியதல்ல இறைவன் காட்டுகின்ற அந்த சூட்சமமான ஞான விஷயந்தான் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் இது எவ்வளவு மிகப்பெரிய அதிசயமானது அனைவரின் சத்கதி தாதா பரமபிதா பரமாத்மாவே வந்து இந்த ஞானத்தை அதிசயத்தை கற்பிக்கின்றார் கிருஷ்ணரை அனைவரின் சத்கதி தாதா என்று கூறுவார்களா என்ன அவரவர்களின் தர்மப்படி அவரவர்கள் அவர்களுடைய தர்மத்தை ஸ்தாபிக்க வருகிறார்கள் நாம் இந்த அனைத்து பாயிண்டுகளையும் அனைத்து தாரணைகளையும் இறைவன் கூறிய அனைத்து இந்த மொழிகளையும் நாம் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் அதாவது முக்கியமான விஷயமே கீதையை பகவானுடையதாகும் கீதையைத்தான் இறைவன் கூறினார் இதன் மீது வெற்றியடைந்து விட்டீர்கள் என்றால் போதும் கீதைதான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாகவும் சிரேன்மொழியாகவும் உள்ளது அந்த கீதையைத்தான் கிருஷ்ணர் கூறியதாக கூறியிருக்கின்றார்கள் அதில் மண்மனாபவ என்று கூறப்பட்டிருக்கின்றது அது நம்முடைய இறை தந்தையான சிவனே சொன்ன மகா வாக்கியமாகும் அதாவது இறைவனே இந்த கீதையை இப்போது தந்து கொண்டிருக்கின்றார் அதைத்தான் அவரவர்கள் தர்மங்களில் அவரவர்களுடைய வசதிக்கேற்ப அனைத்து மதங்களிலும் தூய்மையான ஞானமாக கொஞ்சம் கொஞ்சம் போதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பகவானால் கூறப்பட்ட இந்த கீதையை அனைவருக்கும் தெரிய வேண்டும் முதன் முதலில் இந்த முயற்சி நாம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த தற்காலத்திலே மிகவும் ஆடம்பரம் தேவைப்படுகிறது எந்த கடையில் மிகவும் பகட்டு இருக்கின்றதோ ஷோ காட்டுகிறார்களோ அங்குதான் மனிதர்கள் நிறைய பேர் நுழைந்து அந்த ஆடம்பர அந்த ஷோக்களை பார்க்கிறார்கள் நாமும் இப்போது அதே போல சிறிய ஷோக்களை காட்டினால்தான் நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் அங்கு வருவார்கள் எனவே நாம் அவர்களுக்கு புரியும் வகையில் அந்த நிறைய நிறைய சென்டர்களை திறந்து நிறைய நிறைய கூட்டங்களை கூட்டி நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை போதிக்க வேண்டும் இங்குதான் நல்ல பொருள் கிடைக்கும் என்று உணர்ந்து பிறகு வருவார்கள் அவர்களுக்கு அவர் அனைவருமே அமைதியை தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்கு புரியும் வகையில் இந்த அமைதியை தந்தை கூறும் இந்த ஞானத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பெரிய பெரிய சண்டர்களை திறக்க வேண்டும் என்று நம்முடைய தந்தை கூறியிருக்கின்றார் என்றால் அதற்காக சிறிய பணம் தேவைப்படுகின்றது அப்படி சிறிய பணத்தை நம்மால் முயன்ற அளவுக்கு நாம் அதில் போட்டு நாம் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் மனத்திற்கு பிடித்த வீடு கிடைக்கும் என்று குழந்தைகள் பயப்படுகிறார்கள் ஒரே ஒரு ராயலான பெரிய கடை இருக்க வேண்டும் பெரிய கடைகள் பெரிய பெரிய நகரங்களில்தான் கட்டப்படுகின்றன அப்படிப்பட்ட இடங்களில் நாம் இந்த ஞானத்தை கூறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் விட பெரிய கடை தலைநகரத்திலே நாம் உருவாக்க வேண்டும் எப்படியெல்லாம் சேவையை அதிகரிக்க முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஞான கடலை நாம் கடைய வேண்டும் அப்போதுதான் நாம் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க முடியும் பெரிய பெரிய கடைகளை சென்டர்களை திறந்து நாம் இந்த ஞானத்தை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் இந்த செய்தி விரைவாக அனைவருக்குமே பரவ வேண்டும் முதன் முதலில் இந்த முயற்சியை நாம் செய்ய வேண்டும் சேவைக்காக பெரியதிலும் பெரிய இடமாக எப்பேற்பட்ட இடத்திலே அமைக்க வேண்டும் என்றால் பெரிய பெரிய மனிதர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் அளவிற்கு நாம் சென்டர்களை திறந்து இந்த ஞானத்தை நாம் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமானவர்கள் வேண்டும் இதற்கு நல்ல ஞானம் நிறைந்தவர்கள் இப்படிப்பட்ட சேவையை நாம் செய்ய வேண்டும் ஒருவேளை ஒரு பீக்கே கூட தவறாக புரிய வைத்தார் என்றால் எல்லா பீக்கேக்களும் அப்படித்தான் என்று எல்லோரும் நினைத்து விடுவார்கள் எனவே தவறான எந்த ஒரு செய்தியையும் நாம் தெரிவிக்க கூடாது மிகவும் தூய்மையான தந்தையின் ஞானத்தை அழகாக அனைவருக்குமே புரிய வைக்க வேண்டும் என்று நாம் இப்போது இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவருக்கும் சேவையாக செய்ய வேண்டும் ஒரு கடையிலே சேல்ஸ்மேன் விற்பனையாளர் கூட நல்லவர்களாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக முதல் தரமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதுவும் தொழிலாகும் அதாவது ஞான சேவையாகும் இந்த தொழில்தான் மிகவும் தூய்மையான ஞான சேவையாகும் இந்த ஞானத்தை அனைவருக்கும் மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் அவரவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் இது மிக பெரிய தொழிலாக இருக்கின்றது குழந்தைகள் தைரியம் கொண்டால் பாப்தாதா நமக்கு நம்முடைய இறைவன் உதவி செய்வார் தந்தையே இந்த ஞானத்தை கூறுகின்றார் அதாவது இந்த உலகத்தில் அழியக்கூடிய செல்வமோ எதற்குமே பயன்படாதது அது இந்த உலகம் அழியும்போது அழிந்துவிடக்கூடியது ஆனால் இந்த தூய்மை அமைதி என்ற இந்த ஞான செல்வம் இந்த கல்வி அதாவது ஞான கல்வி இறைவனே கூறும் இந்த ஞானத்தின் எப்பவுமே அழியாததாகும் இது எப்போதுமே நம் கூடவே வரக்கூடியது ஆத்மாவாகிய நம்மோடே இருக்கக்கூடியது இந்த அமைதி செல்வமாகும் இந்த அமைதி ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுமே காலத்தினால் அழியாதது இந்த ஞானக் கல்வியாகும் இந்த கல்வியை நாம் சம்பாதிக்க வேண்டும் அனைவருக்கும் சம்பாதிக்க செய்ய வேண்டும் இதில் நிறைய பேருக்கு நன்மை உண்டாகும் எப்படி இந்த பிரம்மா கூட இந்த ஞானத்தை அனைவருக்கும் இந்த ஞானத்தை செய்ய வைத்தார் பிறகு யாராவது பசியால் இறக்கிறார்களா என்ன நாம் கூட சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த பிரம்மாவும் சாப்பிடுகின்றார் இங்கு கிடைப்பது போல உணவு பொருட்கள் வேறு எங்கும் கிடைக்காது இவை எல்லாமே குழந்தைகளுடையதாகும் அல்லவா குழந்தைகள் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியிருக்கின்றது இதில்தான் மிகுந்த விஷால புத்தி வர வேண்டும் இந்த தலைநகரத்தின் பெயர் வெளிப்பட்டது என்றால் எல்லாருமே புரிந்து கொண்டு விடுவார்கள் மிகச்சரியாக இவர்களோ உண்மையைத்தான் கூறுகிறார்கள் என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள் உலகத்திற்கே அதிபதியாக பகவான் தான் நம்மை ஆக்குகின்றார் மனிதர்கள் மனிதர்களை உலகத்திற்கு அதிபதிகளாக ஆக்குவாரா என்ன பாபா சேவையில் விருத்திக்காக ஆலோசனைகளை நமக்கு அளித்து கொண்டே இருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் பரந்த உள்ளத்தோடு இந்த சேவையை விருத்தி அடைய செய்ய வேண்டும் எந்த காரியங்களை நாம் செய்தாலும் அதில் பரந்த உள்ளத்தோடு தூய்மையோடு ஞானத்தோடு அந்த சேவையை நாம் செய்ய வேண்டும் எந்த ஒரு சுபமான காரியத்தையும் தானாகவே முன்வந்து நாம் இந்த சேவையை மிகவும் நல்ல முறையில் செய்ய வேண்டும் நாம் சொல்லாமலே செய்ய வேண்டும் ஏனென்றால் அதாவது நாம் தேவர்கள் சொல்லாமல் செய்பவர்கள்தான் தேபவர்கள் சொல்லி செய்பவர்கள்தான் மனிதர்கள் என்று கூறப்படுகிறது நாம் எல்லோரும் தேவர்களாகிக் கொண்டிருக்கின்றோம் தேவர்களாக இருந்தோம் எனவே சொல்லாமலே நாம் இந்த சேவையை அனைவருக்கும் சேவையாக செய்ய வேண்டும் பாபாவோ வள்ளலாக இருக்கின்றார் இறைவனே வள்ளலாக இருக்கின்றார் அவரைத்தான் நாம் பாபா என்று கூறுகின்றோம் இதை நாம் யாருக்காக கூற வேண்டும் நம்முடைய தந்தையே வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் அந்த சேதையை சேவையை நாமும் சேர்ந்து செய்ய வேண்டும் காரியத்திற்கு இவ்வளவு போடுங்கள் அவ்வளவு போடுங்கள் என்று ராஜாக்களிடம் கேட்பதில்லை ராஜாக்கள் கை நிறைய நிறைய தான புண்ணியங்களை சேவைக்காக வழங்குகிறார்கள் அதே போல நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும் பாபாவே புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ராஜாக்கள் எப்பொழுதுமே வள்ளலாக இருப்பார்கள் என்னவெல்லாம் போய் செய்ய வேண்டும் என்று பாபா ஆலோசனை தந்து கொண்டிருக்கின்றார் மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் இந்த கலியுகத்தில் மாயை அதிகமாக இருக்கின்றது மாயை மீது நாம் வெற்றியடைய வேண்டும் மிகவும் மாயை மீது வெற்றியடைந்துதான் நாம் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் கடைசியில் ரிசல்ட் வெளிப்படும் பொழுது யார் நிறைய மதிப்பெண்களோடு இந்த சேவையை சிறப்பாக செய்து தேர்ச்சி பெற்றார்களோ அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் குசியும் இருக்கும் கடைசியில் இந்த உலகம் அழியும் போது சாட்சாத்காரம் அனைவருக்கும் ஏற்படும் அல்லவா இந்த உலகம் அழியும் பொழுதுதான் மிகப்பெரிய அதிசயம் நடக்க இருக்கின்றது அப்போது யாரெல்லாம் இந்த சேவையை மிக சிறப்பாக செய்தார்களோ அவர்கள் சாட்சா்காரம் ஏற்படும் அவர் அவர்களுக்கும் பதவி கிடைக்கும் அப்போதுதான் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் இப்போது நாம் செய்கின்ற சேவைக்கெல்லாம் அப்போது பரிசு கிடைக்க இருக்கின்றது எனவே நாம் தூய்மையான இந்த ஞானத்தை நாம் சேவையாக செய்து அந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தில் நாம் பெற வேண்டும் அதுவே நமக்கு மிகப்பெரிய பெரிய குறிக்கோளாகும் இந்த புருஷார்த்தத்தின் விஷயம் தனி பரந்த புத்தி உடையவராக நாம் இப்போது ஆக என்று தந்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இப்போது நாம் தர்ம ஆத்மாக்களாக ஆகியிருக்கின்றோம் இந்த உலகத்தில் உள்ள தர்மாத்மாக்களோ நிறைய தர்மங்கள் நிறைய ஆத்மாக்கள் சென்று அவரவர்கள் தர்மத்தை போதித்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் இப்போது நம்முடைய தந்தை ஒரே ஒரு தர்மத்தை இப்போது ஸ்தாபனை செய்ய வந்திருக்கின்றார் நம்முடைய தூய்மையான தர்மம் அதுதான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மமாகும் அங்குதான் நாம் தூய்மையாகவும் அமைதியாகவும் இந்த புல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட தூய்மையான சொர்க்கம்தான் இப்போது நரகமாகி இருக்கின்றது எனவே மீண்டும் அந்த தர்மத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் தந்தை வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் அதாவது தர்மாத்மா மனிதராக இருந்தார் ஒரு சிலரோ பணம் நிறைய சேர்த்து வைத்து வைத்து திடீரென்று இறந்து விடுகிறார்கள் பிறகு அந்த சொத்தை ட்ரஸ்டியாக நியமிக்கிறார்கள் ஒருவருடைய மகன் யாராவது லாயக்கில்லாமல் இருந்துவிட்டால் தன்னுடைய மகன் என்றுக்கும் உதவாதவர் என்று நினைத்து அவருடைய சொத்தை ட்ரஸ்டியாக சேவைக்கு அவருடைய தர்மத்தில் எழுதி வைத்து விடுகிறார்கள் ஆனால் இந்த சமயத்திலோ இது இருப்பதே பாவ ஆத்மாக்களின் உலகமாக இருக்கின்றது பெரிய பெரிய குருக்கள் ஆகியோருக்கு தானம் செய்கின்றார்கள் எப்படி அதாவது காஷ்மீரின் மகாராஜர் ஒரு காலத்தில் இருந்தபோது அந்த மகாராஜாவின் சொத்துக்களை ஆரிய சமாஜனத்திற்கு அவர் சொத்துக்களை உயிர் எழுதி வைத்துவிட்டு இறந்தார் அதே போல நாம் இப்போது நம்மிடம் இருக்கும் சொத்துக்களை இப்போது இந்த சிறிய சொத்துக்களை நாம் இந்த இறை சேவைக்கு நாம் செய்ய வேண்டும் தர்மம் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்போது சொத்துக்களை அவரவர்களுடைய தர்மத்திற்கு எழுதி வைத்தார்கள் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த தர்மத்தை விருத்தியடைய தந்தை இப்போது வந்திருக்கின்றார் என்று புரிந்து கொண்டு அதாவது நம்முடைய தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கின்றார் நம்முடைய தூய்மையான தர்மத்தை நாம் ஸ்தாபனை செய்ய வேண்டும் அதற்காக நாம் இந்த சேவையை செய்ய வேண்டும் இது கூட யாருக்குமே மனிதர்களுக்கு தெரியாது இப்பொழுது நாம் மீண்டும் இந்த ஸ்தாபனையை தந்தை மூலமாக ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றோம் பிரம்மா மூலமாக இந்த தர்மம் ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தைகளாகிய ஒவ்வொருவரின் நினைவிலே இது இருக்க வேண்டும் நாம் நினைவின் பலத்தாலேயே இந்த முழு சிருஷ்டியின் படைப்பினை தூய்மையாக நாம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் தந்தை மூலமாக ஏனென்றால் நம்முடைய தூய்மையான படைப்பு இப்போது இதில் இருக்க வேண்டும் இதற்கு இப்போது இந்த பூமி தீப்பிடித்து எரியும் பொழுது இந்த உலகம் தூய்மையாக இருக்கின்றது அதாவது ஒரு கெட்ட பொருளை தூய்மைப்படுத்துவதற்காக நெருப்பில் இட்டு தூய்மைப்படுத்துகிறார்கள் இதே போலத்தான் இந்த பூமியும் தூய்மைப்படுத்துவதற்காக இறுதியில் இந்த பூமி எரிய போகின்றது அப்போது நாம் அனைவருமே சாந்திதாமத்திற்கு சென்று விடுவோம் அப்போது இந்த பழைய உலகம் புதுமையான உலகமாக மாறப்படும் இதுவும் மிகவும் இப்போது சீச்சி தமோ பிரதானமான தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் மீண்டும் இந்த பூமி சதோ பிரதானமாக தூய்மையான உலகமாக ஆக வேண்டும் தமோ பிரதான உலகமாகும் அதாவது இப்போது தூய்மையற்று இருக்கின்றது பிறகு சதோ பிரதான தூய்மையான உலகமாக மாறப்போகின்றது இதுதான் உண்மையான ஞான வேள்வியாகும் நாம் இந்த பிராமணர்களாகின்றோம் தூய்மையான பிராமணர்களாக நாம் இருந்து இந்த ஞான வேள்வியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சாஸ்திரத்திலோ நிறைய விஷயங்களை எழுதிவிட்டார்கள் எத்தனையோ வேள்விச்சாலைகளை அமைக்கிறார்கள் ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளாமல் செய்கின்றார்கள் யக்கியத்திற்கு பிறகு தக்ஷ பிரஷபிதா என்ற பெயரை காண்பித்து விட்டார்கள் பிறகு ருத்ரஞான யக்கியம் எங்கே சென்றது இதற்காக கூட என்னென்னலாம் கதைகளை ஞானங்களை கதைகளாக எழுதிவிட்டார்கள் யக்கியத்தின் வர்ணனை முறைப்படி இல்லை தந்தைதான் வந்து அனைத்தையும் இப்போது புரிய வைத்து உண்மையை உண்மையான ஞானத்தை புரிய வைக்கின்றார் இப்போது குழந்தைகளாகிய நாம் உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத் இந்த ஞான வேள்வியை தந்தையின் மூலமாக தந்தையே படைத்திருக்கின்றார் இதை நாம் இப்போது அதன் சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் உண்மையான ஞான வேள்வியாகும் மேலும் இதர் இது பின்னர் வித்தியாசம் கூட ஆகிவிடுகிறது ஞானம் மற்றும் வேள்வி இரண்டு வார்த்தைகளுமே தனித்தனிதியானதாகும் யக்கியத்தில் ஆகூதி போட வேண்டும் ஞானக்கடலான தந்தைதான் வந்து இந்த யக்கியத்தை உண்டாக்கியிருக்கின்றார் இத மிக பெரிய உயர்ந்த யக்கியமாகும் இதில் முழு பழைய உலகமுமே இப்போது சுவாகா ஆக வேண்டியிருக்கின்றது இந்த உண்மையான இறைவனுடைய ஞான யக்கியத்தில்தான் இந்த உலகமே புதுமையாக மாற இருக்கின்றது எனவே பழைய பொருட்களை இந்த யக்கியத்திலே நாம் போட்டு அதாவது தூய்மையற்ற குணங்களை அளித்து தூய்மையான ஞானத்தை நாம் அடைய வேண்டும் எனவே குழந்தைகளாகிய நம்முடைய சேவையின் திட்டத்தை நாம் அமைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் நாம் கிராமங்கள் தோறும் சென்று இந்த ஞானத்தை தாராளமாக சேவையாக செய்ய வேண்டும் நம்மிடம் நிறைய பேர் இந்த ஞானத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆலோசனை மட்டுமே தருகிறார்கள் சுயம் அவர்கள் எந்த வேலையையும் செய்வதில்லை சேவை செய்வதில்லை இவ்வாறு செய்யுங்கள் மிகவும் நல்லது என்று ஆலோசனை மட்டுமே கூறுகிறார்கள் ஆனால் நமக்கு நேரம் கிடைப்பதில்லை நாலேஜ் மிகவும் நன்றாக இருக்கின்றது எல்லோருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டுமல்லவா தங்களை பெரிய பெரிய மனிதர்கள் என்றும் உங்களை சிறியவர்கள் என்றும் சிலர் நினைக்கிறார்கள் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அந்த படிப்புடன் கூடவே பிறகு இந்த படிப்பும் கூட கிடைக்கின்றது படிப்பதால் உரையாடுவதற்கான அறிவு வந்துவிடுகிறது மேனர்ஸ் நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும் படிக்காதவர்களோ முட்டாள்கள் போல இருப்பார்கள் எப்படி பேச வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் இருப்பார்கள் பெரிய பெரிய மனிதர்களை எப்பொழுதும் நாம் என்று கூறி அழைக்க வேண்டும் நீங்கள் என்று மரியாதையாக கூறி அழைக்க வேண்டும் இங்கோ ஒரு சிலர் கணவனை கூட நீ வா போ என்று மரியாதையில்லாமல் இருக்கிறார்கள் நாம் அனைவரையும் மரியாதையாக வாங்கள் நீங்கள் அப்படி மரியாதையோடு அழைக்க வேண்டும் என்ற வார்த்தைதான் மிகவும் ராயலானதாகும் பெரிய பெரிய மனிதர்களின் நாம் நீங்கள் என்றுதான் கூற வேண்டும் எனவே பாபா முதன் முதலில் அளிக்கும் ஆலோசனையாவது என்னவென்றால் டில்லி பரிஸ்தான் சொர்க்கமாக இருந்தது இந்த இந்தியாவின் தலைநகரமான இந்த புது டெல்லி தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாக பரிஸ்தானாக இருந்தது எனவே மீண்டும் இந்த டில்லியை நாம் பரிஸ்தானாக சொர்க்கத்தின் தலைநகரமாக ஆக்க வேண்டும் எனவே அனைவரும் இந்த சேவையை செய்ய வேண்டும் விளம்பரம் மிகவும் நன்றாக புரியும் வகையில் விளம்பரம் செய்ய வேண்டும் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்புக்கள் கூட மிகவும் சிறப்பாக தேர்ந்தெடுத்து நாம் தலைப்புக்கள் வைக்க வேண்டும் என்று நம்முடைய பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார் தலைப்புக்களின் ரிஸ்ட் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் பின்னர் நாம் தலைப்புக்களை வைத்துக்கொண்டு அதில் என்ன உரையாட வேண்டும் என்று நாம் எழுதி கொண்டே செல்ல வேண்டும் உலகத்தில் எப்படி அமைதி நிலவ முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக எப்படி ஆக முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் இதுபோல உசியின் விஷயங்களை நாம் அந்த தலைப்புக்களாக எழுதியிருக்க வேண்டும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக சக்தியுகத்திலே இரட்டை அணிந்தவர்களாக ஆக வேண்டும் சக்தியுகம் என்ற வார்த்தையை எல்லாவற்றிலும் நாம் தலைப்புகளிலும் எழுத வேண்டும் அழகான வார்த்தைகள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனிதர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் நாம் வீட்டில் கூட இதுபோல போர்டுகளை நாம் வீட்டிலே இந்த படங்களை தெளிவுப்பான படங்களை நாம் வைத்திருக்க வேண்டும் கூடவே சேவையும் கூட செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் நாம் முழு நாளும் தொழிலில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை அதாவது முழு நாளும் இருக்கின்றோம் அதற்காக சிறிய நேரம் கிடைக்கின்றது மேலோ மேலோக மேற்பார்வை மட்டுமே செய்தால் போதுமானதாக இருக்கும் மீதி வேலையை உதவியாளர்கள் பார்த்து கொள்கின்றார்கள் அதே போல நாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சேவையை நாம் இன்று செய்ய வேண்டும் நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் அதாவது நல்ல ஊதியம் கொடுத்து கூட அவருடைய பீடத்திலே அமர்த்தி விடுவார்கள் இதுவோ எல்லையில்லாத சேவையாகும் மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா சேவைகளும் எல்லைக்குட்பட்ட சேவையாகும் இந்த நாம் செய்யும் இந்த ஞான சேவையானது இறைவன் நடத்துகின்ற இந்த யுத்திர ஞான இயக்கியமானது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் இந்த எல்லையில்லாத சேவையை நாம் பரந்த புத்தியோடு இருந்து சேவை செய்ய வேண்டும் நாம் இந்த உலகத்தின் மீது வெற்றியடைய இருக்கின்றோம் காலன் மீது வெற்றியடைய இருக்கின்றோம் நாம் காலனை வெற்றியடைந்து அமரராக ஆகிவிடுகின்றோம் இதுபோல வார்த்தைகளை பார்த்தார்கள் என்றால் மீண்டும் இந்த ஞானத்தை கேட்க ஓடி வருவார்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் அமரலோகத்திற்கு அதிபதியாக நாம் எப்படி ஆக முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று தலைப்பை நாம் தெரிவிக்க வேண்டும் நிறைய தலைப்புக்கள் எடுத்து வர முடியும் நாம் எவரையும் இந்த உலகத்திற்கு அதிபதியாக ஆக்க முடியும் அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளமே இருப்பதில்லை குழந்தைகளுக்கு எவ்வளவு குசி இருக்க வேண்டும் பாபா அதாவது நம்முடைய பாபா நம்மை மீண்டும் என்னவாக ஆக்க இப்போது வந்திருக்கின்றார் இந்த பழைய சிருஷ்டியிலிருந்து புதியதாக இந்த உலகத்தை ஆக்க வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் மரணம் கூட நம் முன்னாலே தான் நிற்கின்றது எப்போது நமக்கு இறப்பு வரும் என்று தெரியாது யுத்தங்கள் எப்போது துவங்கும் என்று புரிந்து கொள்ள முடியாது யுத்தங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இப்போது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெரிய பெரிய யுத்தம் நிகழ்ந்தது என்றால் நாடகமே முடிந்து போய்விடும் நாமோ நல்ல முறையில் இப்போது அறிந்திருக்கின்றோம் இனிமையான குழந்தைகளே உலக அறச்சாட்சி நமக்காக வந்துள்ளது என்று தந்தை மிகவும் அன்புடன் கூறுகிறார் நாம் உலகத்திற்கு அதிபதியாக ஆக இருக்கின்றோம் இந்த பாரதத்தில்தான் நாம் ஏராளமான சுகத்தையும் பார்த்தோம் இங்குதான் இராவண ராஜ்யமே இப்போது இருக்கின்றது எனவே அந்தளவு நாம் குசியாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தங்களுக்கு ஒன்று சேர்ந்து ஆலோசனை எடுத்து வர வேண்டும் பத்திரிகைகளில் நாம் செய்தியை போட வேண்டும் டில்லியில் கூட ஆகாய விமானத்திலிருந்து துண்டு பிரிசு பிரசுரங்களை அதாவது நோட்டீஸ்களை அச்சடித்து விழுமாறு செய்ய வேண்டும் அழைப்புதலை அளிக்க வேண்டும் செலவு அதிகமாக பிடிக்கும் என்ன பெரிய ஆபீசர் புரிந்து கொண்டு விட்டார் என்றால் இலவசமாக கூட அவர்கள் இந்த ஞானத்தை செய்வார்கள் பாபா ஆலோசனை தருகிறார் எப்படி கல்கத்தா இருக்கிறது அங்கு நார்ச்சந்தியில் நா நார் சந்தியில் அதாவது நான்கு புற சந்தியில் முதல் தரமான ஒரே ஒரு பெரிய கடை இருக்க வேண்டும் அப்போது வாடிக்கையாளர்கள் அங்கு நிறைய பேர் வருவார்கள் மதராஸ் பாம்பே போன்ற பெரிய பெரிய தலைநகரங்களில் பெரிய பெரிய ஞான சென்டர்களை திறக்க வேண்டும் பாபா அதாவது இந்த ஞானத்தை நமக்கு உதவியாக இருந்து நமக்கு சேவையை செய்வதற்கு உதவி செய்வார் நம்மிடம் அற்புதமான பைசா பெற்றுக்கொண்டு பதிலாக என்ன கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் அதாவது நாம் இந்த சிறிய சேவைக்காக நமக்கு மிரிய மிக பெரிய சொர்க்கம் வர நமக்கு இருக்கின்றது கர்ணையுள்ளம் என்று பாடப்படுகின்றது அதாவது ஒன்றுக்கும் உதவாத இந்த சோழியிலிருந்து நம்மை வைரம்போல ஆக்குபவர் நம்முடைய இறைவனாவார் மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காகத்தான் நம்முடைய தந்தை வந்திருக்கின்றார் தந்தைதான் இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் நமக்கு என்ன மகிமை இருந்திருக்கும் அதாவது பகவானே நமக்கு கற்பிக்கின்றார் என்ற பெருமிதம் குழந்தைகளாகிய நமக்கு இருக்க வேண்டும் நம்மை இந்த நலனிலிருந்து நாராயணராக ஆக்குவதற்காகத்தான் தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் லட்சியம் நம் முன்னாலே இருக்கின்றது முதல் யாரெல்லாம் அவ்விய பிசாரி அவ்விய பிசாரி பக்தி ஆரம்பித்திருந்தார்களோ அதாவது யாரெல்லாம் பக்தியை மிகப்பெரிய அளவில் செய்தார்களோ அவர்கள்தான் இப்போது இந்த ஞானத்தை அடைவதற்காக புருசார்த்த முயற்சி செய்வார்கள் பாபா எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்களை நமக்கு புரிய வைக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் மறந்து போய்விடுகின்றோம் அதனால்தான் பாபா மீண்டும் மீண்டும் இந்த ஞானத்தை குறிப்பாக எடுத்து கூறுகின்றார் நாம் இதனை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் டாப்பிக்கு அதாவது தலைப்புகளைப் பற்றி நாம் எழுதி வைத்து கொண்டு நாம் பேச வேண்டும் டாக்டர்கள் கூட புத்தகங்களை படிக்கிறார்கள் நாம் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜனாக இருக்கின்றோம் நம்முடைய டாக்டர் மிகப்பெரிய ஞான டாக்டர் நம்முடைய தந்தை ஆவார் அவர்தான் நமக்கு இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக நமக்கு இந்த வழிமுறை மருந்துகளை எழுதி கொடுக்கின்றார் நாம் அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது யாருக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட வேண்டுமோ அவர்களுக்கு டாக்டர்கள் இன்ஜெக்ஷன் போடுவதை போல நம்முடைய இறைவன் நமக்கு இந்த ஞான இன்ஜெக்ஷனை கொடுத்து நம்மை சேவை செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஞான இன்ஜெக்ஷன் ஆகும் இதில் ஊசி எதுவுமே இல்லை பாபா அவினாஷி சர்ஜன் ஆவார் அழிவற்ற மருத்துவராவார் ஆத்மாக்களுக்கு வந்து இந்த ஞானத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் அதே ஆத்மாக்கள்தான் தூய்மையற்றவராக ஆகியிருக்கின்றோம் இதுவோ மிகவும் சுலபமாகும் தந்தையே வந்து இந்த புதிய உலகத்திற்கு நமக்கு எம்மை அதிபதியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் அவரை நம்மால் நினைவு செய்ய முடியாதா என்ன மாயையின் எதிர்ப்பு நிறைய வந்து கொண்டேதான் இருக்கும் எனவே பாபா கூறுகிறார் சாட்டு வையுங்கள் தினந்தோறும் உங் இந்த நாளில் என்ன செய்தோம் என்று தந்தைக்கு எழுதிவிடுங்கள் சேவையின் சிந்தனையை செய்யுங்கள் ஞான கடலை கடையுங்கள் அப்பொழுது மிகுந்த குசி இருக்கும் எவ்வளவுதான் நன்றாக முரளி வகுப்பு எடுக்கிறார்கள் என்றாலும் கூட யோகம் இல்லாமல் விடுகிறது தந்தையிடம் உண்மையாக இருப்பது கூட மிகவும் கடினமாக உள்ளது நாங்கள் மிகவும் கூர்மையாக இருக்கின்றோம் என்று நினைக்கிறார்கள் என்றால் பாபாவை நினைவு செய்து சாற்று அனுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் பாபாவே இப்போது நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் எந்த அளவிற்கு நாம் உண்மையாக இருக்கின்றோமா அல்லது பொய்யாக இருக்கின்றோமா என்பதை நாம் சாற்று வைப்பதன் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் குழந்தைகளாகிய நாம் அழியாத ஞான ரத்தினங்களாக சேல்ஸ்மேனாக விற்பனையாளராக நாம் ஆக வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்துக்கொண்டே இருக்கின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய அன்பு தந்தையான இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் தாரணைகளின் முக்கியமானவற்றை பார்ப்போம் முதலாவதாக எய்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட் எய்ம் ஆப்ஜெக்ட் அதாவது லட்சிய நோக்கத்தை நாம் முன்னால் வைத்து பெருமிதத்துடன் இருக்க வேண்டும் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜனாகி அனைவருக்கும் இந்த ஞான இன்ஜெக்ஷனை நாம் போட வேண்டும் சேவையின் கூடவே நினைவினுடைய சார்ட்டும் நாம் வைக்க வேண்டும் தினந்தோறும் நாம் எந்த அளவிற்கு இந்த சேவையை செய்தோம் என்று தந்தைக்கு சாற்று வைக்க வேண்டும் அப்போதுதான் குசி இருக்கும் இரண்டாவதாக நல்ல முறையில் பேசக்கூடிய நல்ல பேச்சாற்றல் நிறைந்தவர்கள் இந்த ஞானத்தை பேச வேண்டும் நாம் என்று அழைத்து உரையாட வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் பரந்த உள்ளமுடையவராக ஆகி இந்த சேவையை செய்ய வேண்டும் வரதானம் சுத்த சங்கல்பத்தின் விரதத்தின் மூலம் உள்ளுணர்வை மாற்றக்கூடிய மனம் சிம்மாசனதாரி ஆகுக மன சிம்மாசனதாரி ஆகுக என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் மன மனசிம்மாசனம் அவ்வளவு தூய்மையானது இந்த ஆசனத்தின் மீது எப்போதுமே தூய்மையான ஆத்மாக்களாகிய நாம் அமர முடியும் யாருடைய சங்கப்பத்தில் கூட அபவித்ரா அல்லது அவமரியாதை விரோதமாக நடப்பது வந்து விடுகிறதோ அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்வதாவதற்கு பதிலாக இறங்கும் கலையில் கீழே வந்து விடுவார்கள் எனவே தூய்மையாக இருந்து இந்த சேவையை செய்ய வேண்டும் எனவே முதலில் நாம் சுத்தமான நாம் சுத்தமான சங்கல்பம் என்ற விரதத்தின் மூலம் தூய்மையான உள்ளுணர்வை நாம் மாற்றிக்கொண்டு இந்த சேவையை நாம் செய்ய வேண்டும் வருங்கால வாழ்க்கை என்ற சிருஷ்டி மாறிவிடும் சுத்த சங்கல்பம் மற்றும் திட சங்கல்பத்தின் இந்த விரதத்தின் மூலமாக நாம் பலனை அனுபவிக்க வேண்டும் பாப்தாதாவின் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து நாம் இந்த சேவையை செய்ய வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் சுலோகன் எங்கே சர்வ சக்திகள் உடன் இருக்கின்றனவோ அங்கே நிர்விக்கின வெற்றி இருக்கவே செய்கின்றது தடைகளற்ற வெற்றி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நாம் நாம் அனைவரும் தூய்மையான சர்வ சக்தியோடு இருந்து இந்த சேவையை செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி